ஒரு ஊருக்கு நடுவுல ஒரு பாழடைஞ்ச இடம் இருந்தது. அந்த இடத்துல ஒரு பேய் இருக்குன்னு ஒரு வதந்தி பரவி இருக்கு. அது பாட்டு பாடும். அப்புறம் யாரெல்லாம் அந்த பாட்டை கேட்பாங்களோ அவங்க எல்லாம் மாயமாயிடுவாங்க. அப்புறம் அவங்கள அந்த பேய் கொன்னு போட்டுரும். ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, சாயந்தரம் நேரம் ராகவ் அவனோட ஃப்ரெண்ட் பிரீத்தியோட சேர்ந்து காட்டு வழியா ஊருக்கு வந்துட்டு இருந்தான். ராகவோட பேக்ல சில வைன் பாட்டில்ஸ் இருந்தது. ஏன்னா அவன் ஒரு பெரிய குடிக்காரன். ராகவ் அந்த பாழடைஞ்ச இடத்துக்கிட்ட வந்ததுமே பிரீத்தி கிட்ட இப்படி சொன்னான், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாம ஏன் இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாது? ஆனா இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ரொம்பவே இருட்டாவும் இருக்கு. நாம வீட்டுக்கு போயாகணும். இல்ல இல்ல இல்ல, என்னால இனிமே நடக்க முடியாது. ஒருவேளை நீ போகணும்னா நீ வேணும்னா தனியா போ. ராகவ் இப்படி வேணும்னே தான் சொன்னான். ஏற்கனவே இருட்டாயிருக்கு. அப்புறம் பிரீத்தி தனியா போக மாட்டான்னு அவனுக்கு தெரியும். சரி உக்காந்துக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் உக்காந்துட்டாங்க. ராகவ் பேக்ல இருந்து வைன் பாட்டிலை எடுத்து வைன் குடிக்க ஆரம்பிச்சான். ராகவ் நீ இங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா? அட எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சமாவது குடிக்க விடு. இப்படி சொல்லி குடிச்சுக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட தலைக்கு போதை ஏறிடுச்சு. அவன் பிரீத்திய முறைச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட மூளையில பிரீத்திய பத்தி வேற ஏதோ ஓடிக்கிருந்தது. போதை தலைக்கு ஏறினதும் அவன் பிரீத்தி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். பிரீத்தி விடு விடு ராகவ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனா ராகவ் கேட்கவே இல்லை. அவன் பிரீத்தி கிட்ட தப்பா நடந்துகிட்டே இருந்தான். அப்போதான் அவனோட காதுக்கு யாரோ பொண்ணோட பாட்டு கேட்டது. அந்த குரல் ரொம்பவே பயங்கரமா அப்புறம் வலியோட இருந்தது. உன்னால என்ன மறக்கவே முடியாது, உன்னால என்ன மறக்கவே முடியாது. நீ என்னோட பாட்டு கேட்டா நீயும் என் கூடவே பாட்டு பாடுவே. இந்த பாட்டை கேட்டதுமே ராகவ் பிரீத்திய விட்டுட்டான். அவனோட போதை ஒரேடியா இறங்கிடுச்சு. அவனும் அந்த பாட்டு பாடிக்கிட்டே அந்த பாழடைஞ்ச மாளிகைக்கு போக ஆரம்பிச்சான். உன்னால என்ன மறக்கவே முடியாது, உன்னால என்ன மறக்கவே. ராகவ் அந்த மாளிகைக்கு இன்னொரு பக்கம் போனதுமே அவன் முன்னாடி பயங்கரமான மூஞ்சியோட ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அப்புறம் அந்த பொண்ணு ராகவ புடிச்சிட்டு அவனோட கழுத்துல பலமா கடிச்சிட்டா. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ராகவோட குரல் கேட்டு பிரீத்தி அந்த இடத்துக்கு வந்தா. அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்து அவ பயந்து போய் அங்கிருந்து ஓடிட்டா. அந்த பேய் ராகவ கொன்னு போட்டுருச்சு. ஆனா அது பிரீத்திய எதுவுமே செய்யல. இப்படி ஓடிக்கிட்டே பிரீத்தி அவளோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. அவளுக்கு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருந்தது. அம்மா அம்மா, என்னாச்சு கண்ணா? என்னாச்சு சொல்லு. அம்மா, அந்த பேய் ராகவ கொன்னிடுச்சு, நான் என் கண்ணால பார்த்தேம்மா. இதே போல ஊர்ல இருக்கிற இன்னொரு ரெண்டு பேர் கூட மறைஞ்சிட்டாங்க. அந்த பேய்க்கு என்ன வேணும்னு யாருக்குமே புரியவே இல்லை. ஏன்னா அந்த வழியில நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா பேய் ஒரு சிலரை மட்டும்தான் வேட்டையாடிட்டு இருந்தது. ஒரு நாள் பாழடைஞ்ச இடத்துல ரெண்டு குடிக்காரங்க குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. குடிச்சு குடிச்சு அவங்களுக்கு போதை தலையேறிச்சு. அப்போதான் அவங்க ஒரு லேடி குழந்தைய பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கமாக போகிறத பார்த்தாங்க. அந்த பொம்பளைய பார்த்து அந்த குடிக்கார பசங்க தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க. அந்த பொம்பளை சத்தமாக கத்தினதுமே காப்பாத்துங்க காப்பாத்துங்க திடீர்னு அதே பயங்கரமான குரல் திரும்ப ஒலிச்சது. உன்னால என்ன மறக்கவே முடியாது. அந்த ரெண்டு குடிக்காரங்க இந்த பாட்டை கேட்டதுமே அவங்களும் அதே பாட்டை பாட ஆரம்பிச்சாங்க.
உன்னால என்ன மறக்கவே முடியாது. அப்புறம் அந்த பாழடைஞ்ச மாளிகைய நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மாளிகைக்கு இன்னொரு பக்கம் போனதுமே அவங்களுக்கும் அதே பொண்ணு தெரிஞ்சா அவளோட கண்ணுல கண்ணீர் இருந்தது. அவ தன்னோட நீட்டமான நகத்தால அந்த குடிக்காரங்களோட கழுத்தை பிடிச்சு அவங்கள அங்கிருந்து தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டா. அந்த பொம்பளை இதெல்லாம் பார்த்து தன்னோட குழந்தைய பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டா. அடுத்த நாள் அந்த பொம்பளை ஊர்க்காரங்களுக்கு இதை பத்தி சொன்னா. அவங்க எல்லாருமே ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அந்த பேய அங்கிருந்து விரட்டணும்ன்ட்டு முடிவு பண்ணாங்க. ராத்திரி ஆனதுமே மந்திரவாதியும் அப்புறம் சில ஊர்க்காரங்களும் அந்த இடத்துக்கு போனாங்க. மெதுவா நேரம் கடந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் ரொம்பவே ராத்திரி ஆயிட்டு இருந்தது. எப்போ வரைக்கும் நான் இருக்கிறேனோ அது வரைக்கும் அந்த பேயால ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒன்றும் சும்மா இருக்கிற சாமியார் இல்லை, எனக்கு நிறைய மகிமைகள் இருக்கு. எல்லாருமே ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பேய் வெளியில வரல. நேரமும் ரொம்பவே ஆயிடுச்சு. இப்போ நடு ராத்திரி ஆயிடுச்சு. மந்திரவாதி மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு இப்படி மந்திரங்களை படிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான வலியோட இருக்கிற பாட்டு கேட்டது. உன்னால என்ன மறக்கவே முடியாது, உன்னால என்ன மறக்கவே முடியாது. நீ என்னோட பாட்டை கேட்டா நீயும் என் கூடவே பாட்டு பாடுவே. அந்த பாட்டு முடிஞ்சதுமே அவங்க அவங்களோட எதிரில் ஒரு பொண்ணு நிற்கிறத பார்த்தாங்க. அவளோட கண்ணிலிருந்து கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது. யார் நீ? இந்த கிராமத்து ஜனங்களுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்குற? என்னோட பேரு மாயா. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆளு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான், அப்புறம் என்னை கொன்னுட்டான். அன்னிலிருந்து என்னோட ஆன்மா இந்த இடத்துலயே அலைஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த ஆளைதான் நீ கொன்னுட்ட இல்ல? அப்புறம் ஏன் எதுவும் தெரியாத இந்த அப்பாவிங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்க? நான் எந்த அப்பாவிகளையும் கொன்னதே இல்லை. நான் பொம்பளைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறவங்கள மட்டும்தான் கொலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்டவங்களை கொல்றதுல தப்பே இல்லை. போயிடு இங்கிருந்து, இல்லைன்னு நான் இப்பவே பாட்டல்ல உன்னை அடிச்சு வச்சிடுவேன். விடமாட்டேன், யாரையும் விடவே மாட்டேன். யாரெல்லாம் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்குவாங்களோ அவங்கள நான் கொன்னே தீருவேன். இந்த வேலை உன்னுடையது கிடையாது, இது போலீஸ்காரங்க வேலை. அந்த வேலைய போலீஸ்காரங்களே பாத்துப்பாங்க. என்ன கொன்னவ சந்தோஷமா தான் சுத்திட்டு இருந்தான். எனக்கு நியாயம் கிடைக்கல, அதனால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு நான் நியாயத்தை கொடுத்தே தீருவேன். பேய் திரும்ப தன்னோட பயங்கரமான வலியுள்ள குரலோட பாட்டு பாட ஆரம்பிச்சது. உன்னால என்ன மறக்கவே முடியாது, உன்னால என்ன மறக்கவே முடியாது. நீ என்னோட பாட்டை கேட்டா நீயும் என் கூடவே பாட்டு பாடுவே. இப்படி சொன்னா இவ கேட்க மாட்டா போல. மந்திரவாதி திரும்ப தன்னோட மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சாரு. அந்த மந்திரங்களை கேட்டு பேய் துடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் சத்தமா அழுதுகிட்டே இருந்தது. அவளோட கண்ல இருந்து ரத்தம் சுட்டிட்டு இருந்தது. காப்பாத்துங்க, என்ன அடைக்காதீங்க, என்ன அடைக்காதீங்க. நான் தப்பு செய்யல, நான் எந்த ஒரு அப்பாவையும் கொல்லவே இல்லை, எனக்கு அநியாயம் நடந்திருக்கு. மந்திரவாதி மந்திரங்களை படிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அவளை ஒரு பாட்டில் அடைச்சிட்டாரு. அந்த பேய் கெட்டவங்களை தான் கொண்டுட்டு இருக்குன்னு அந்த மந்திரவாதிக்கு தெரியும். அந்த பேய் தப்பே செய்யாததுனால அந்த பாட்டில் அடைச்சதுக்கு அப்புறம் மந்திரவாதியோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சிட்டு இருந்தது. அவரு அந்த பேய்கிட்ட இப்படி சொன்னாரு. என்ன
என்னை மன்னிச்சிடுமா தங்கச்சி, நானும் ஒரு மனுஷந்தா, உன்னோட வழியை நானும் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு ஒரே ஒரு வாக்கு மட்டும் கொடுக்குற, இனிமே இந்த கிராமத்தில் எந்த ஒரு பொண்ணுக்கு எந்த விதமான கெட்டதும் கண்டிப்பாக நடக்காது. இப்படி மந்திரவாதி அந்த பேய்கிட்ட அழுதுகிட்டே சொன்னார். இனியிலிருந்து இந்த பேய் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இனியிலிருந்து இந்த கிராமத்தில் யாராவது ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா, அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டா, இதை நான் விடுதலை பண்ணிடுவேன். ஒவ்வொரு தடவை எந்த ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறானோ அப்போல்லாம் இவ வருவா.